காவிரியில் தண்ணீர் திறக்க உத்தரவிடக் கோரி உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு மனு அளித்திருக்கிறது. அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். காவிரியில் தண்ணீர் திறக்க உத்தரவிடக் கோரி உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு மனு அளித்திருக்கிறது. அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். காவிரியில் தண்ணீர் திறக்க உத்தரவிடக் கோரி உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு மனு தாக்கல் செய்திருக்கிறது. அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். காவிரியில் தண்ணீர் திறக்க உத்தரவிடக் கோரி உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு மனு தாக்கல் செய்திருக்கிறது. தற்போதைய அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எம்முடைய செய்தியாளர் மதியழகன் இணைப்பில் இருக்கிறார். மதியழகன், வணக்கம். விரிவான விவரங்கள். காவிரி நதிநீர் விவகாரம் தொடர்பாக தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றத்தில் புதிய மனு ஒன்றை தாக்கல் செய்திருக்கிறது. அந்த மனுவில் உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி உரிய நீரை கர்நாடக அரசு திறந்துவிடவில்லை எனவும், எனவே அந்த தண்ணீரை திறந்துவிட உத்தரவிட வேண்டும் எனவும், காவிரி நதிநீர் ஆணையம் பாகுபாட்டோடும் ஒருதலை பட்சமாகவும் செயல்படக்கூடாது என உத்தரவிட வேண்டும் எனவும், உச்சநீதிமன்ற தீர்ப்பை மீறும் கர்நாடக அரசு மீது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு பதிவு செய்து விசாரிக்க வேண்டும் எனவும் அந்த மனுவில் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக 113 பக்கங்களை கொண்ட விரிவான மனுவை தமிழ்நாடு அரசு தாக்கல் செய்திருக்கிறது. மேலும் அந்த மனுவில் காவிரி நீர் விவகாரம் தொடர்பாக பிரதமருக்கு தமிழக முதல்வர் எழுதிய கடிதங்கள் உள்ளிட்ட அனைத்து விவரங்களையும் தமிழக அரசு அந்த மனுவில் இணைத்திருக்கிறது. ஜூன் மற்றும் ஜூலை மாதங்களில் கர்நாடக அரசு தமிழ்நாட்டுக்கு திறந்து விட வேண்டிய நீரில் பாக்கி இருக்கக்கூடிய 28.8 TMC தண்ணீரை உடனடியாக திறந்துவிட கர்நாடக அரசிற்கு உத்தரவிட வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த விவகாரத்தில் காவிரி நதிநீர் ஆணையத்தையும் ஒரு எதிர்மனுதாரராக இணைத்து உரிய உத்தரவை வழங்க வேண்டும் எனவும் தமிழ்நாடு அரசு கோரிக்கை விடுத்திருக்கிறது. மற்றொரு கோரிக்கையாக தற்பொழுது 24,000 கனஅடி நீர் விகிதம் தண்ணீரை உடனடியாக திறந்துவிட கர்நாடக அரசிற்கு உத்தரவிட வேண்டும் எனவும், அதே போல வரும் மாதம் திறக்க வேண்டிய 36.76 TMC நீரை காலம் தாழ்த்தாமல் உரிய நேரத்தில் திறந்துவிட கர்நாடகத்திற்கு உத்தரவிட வேண்டும் எனவும் தமிழக அரசு சார்பில் கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது.